வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே மதன். இல்லத்திரனில் உள்ளிட்ட பொருட்களை கடத்த முயன்ற நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே மதன். பெண்ணொருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாகலை கிழக்கு பகுதியில் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 51 வயதான குறித்த பெண் தனது ஆடைக்குள் ஹெரோயினை மறைத்து வைத்திருந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த பெண்ணிடமிருந்து 6 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட பெண் இன்று பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் இந்த வருடத்திற்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்காதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். இலங்கை மின்சார சபையின் தலைவர் உள்ளிட்ட பிரதானிகளுக்கு குறித்த தீர்மானம் தொடர்பில் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு இலங்கை மின்சார சபையின் நிர்வாகம் மற்றும் செயற்பாட்டு செலவினத்தை குறைக்கும் நோக்கில் கடந்த வருடங்களிலும் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கவில்லை. 2025 முதல் 3 வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் 25% கொடுப்பனவு அதிகரிப்பை தொடராதிருப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உயர்தர பரீட்சை குறித்து முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. 2023 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஜனவரி 4 நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் உள்ள 2298 பரீட்சை நிலையங்களில் ஜனவரி 31 வரை உயர்தர பரீட்சை இடம்பெறவிருக்கிறது. பரீட்சை கால அட்டவணைகள் மற்றும் அனுமதி அட்டைகள் என்பட பாடசாலை அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களின் தனிப்பட்ட முகவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவேதனங்கள் அடுத்தது சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.